வணக்கம் மேக்ஸ். 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3 க்வெஸ்சன் நம்பர் 4. ப்ரூவ் தட் காட் 180 பிளஸ் தீட்டா சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா 270 பிளஸ் தீட்டா டென் ஆஃப் மைனஸ் தீட்டா அண்ட் கொசிக்கன் 360 பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு. நமக்கு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நான் வந்து காட் ஒன்று ஒன்றுக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரேன். காட் 180 பிளஸ் தீட்டா வந்து காட் தீட்டா. ஓகே, ஏன்னா 180 பிளஸ் தீட்டாங்கிறது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும், டேனும் காட்டும் பிளஸ் அதில். சைன் 90 மைனஸ் தீட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பிளஸ்ஸு, பட் 90க்கும் 270க்கும் மட்டும் மாறும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் காஸ் தீட்டா தான். பை சைன் ஆஃப் 270 பிளஸ் தீட்டா, 270 பிளஸ் தீட்டான்றது ஃபோர்த் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் மைனஸ் தான். அண்டு இங்கே 270க்கும் 90க்கு மட்டும் மாறும்னு சொன்னாலே அப்போ மைனஸ் காஸ் தீட்டான்னு வந்துடும். டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா, மைனஸ் டேன் தீட்டா. அடுத்தது கொசிக்கண்ட் 360 பிளஸ் தீட்டா, 360 பிளஸ் தீட்டானா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு ஆல் ஆர் ப்ளஸ்ஸு, அப்போ கொசிக்கண்ட் தீட்டா. சரியா, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது இதில் நான் ஏதாவது கேன்சல் பண்ணணும், இந்த ஒரு காஸ் தீட்டாவுக்கு ஒரு காஸ் தீட்டா, இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது காட் தீட்டானா, இது காட் தீட்டாவும் டேன் தீட்டாவுக்கும் கேன்சல் ஆகும். இது சைன் பை காஸ், இது காஸ் பை சைன் வரும். அப்போது காஸ் பை சைனும் வந்துச்சுன்னா இங்கே இங்கேயும் பார்க்கலாம், இல்லைனா நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இதுக்கு என்ன வரும், காட் தீட்டாவை வந்து நான் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதுகிறேன், இன்டு இந்த காஸ் தீட்டா. சரியா, பை இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. டேன் தீட்டா எப்படி ஆகும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இது கொசிக்கன் தீட்டாவை 1/sin θ எழுதலாம். சரியா, இப்போது இந்த காஸ் தீட்டாவுக்கும் காஸ் தீட்டாவும் ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த கீழே இருக்கு பாருங்கள் சைன் தீட்டா, இந்த சைன் தீட்டாவுக்கும் இந்த சைன் தீட்டாவுக்கும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. இது இது இப்படி வரும்போது சைன் தீட்டா பை சைன் தீட்டான்னு வந்துடும். இப்போது இங்கே என்ன இருக்குது மீதி, காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டாச்சு. இது சைன் பை காஸ்னா டேனு, டேன் மேலே வரும்போது என்னாகும் காட், தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம், ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, நெக்ஸ்ட் சம் இங்கே பாருங்கள், ஃபிஃப்த் சம். ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் பிட்வீன் 0 அண்ட் 360 டிகிரி விச் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3/4. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3/4 இல்லையா. இது வந்து சைன் தீட்டான்னு எடுத்துட்டோம்னா என்னாகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2 வந்துடும் இல்லையா. ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2னா சைன் தீட்டா ஈக்குவல் டு √3/2 ஒன்று, சைன் தீட்டா ஈக்குவல் டு −√3/2 ஒன்று இல்லையா. இப்போது நமக்கு சைன் வந்து ப்ளஸில் வருதுன்னா பாசிபிள், இங்கே வந்து ஆல் எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் வரலாம், இங்கே சில்வரில் எஸ் இல்லையா சைன், இது செகண்ட் குவாட்ரண்ட். ப்ளஸில் வருதுன்னா இது ரெண்டும் வரலாம், அதாவது சைனும் கொசிக்கண்டும் இங்கே ப்ளஸ் இல்லையா. அதே மாதிரி மைனஸில் வருதுன்னா இந்த தேர்டும் ஃபோர்த்துக்கும் சான்சஸ் இருக்குது. இதில் ரெண்டுத்தில், இதில் 2 டிகிரி வரலாம், இதில் 2 டிகிரி வரலாம் இல்லையா. ஓகே, இப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு √3/2 இருக்குது. ஓகே, √3/2. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் √3/2 வந்து எதில் வரும் பாருங்க, சைன் 60யோட வேல்யூ √3/2. அப்போ நான் சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு √3/2 எழுதுகிறேன். ஓகே, இப்போ 60க்கு √3/2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு இன்னொன்று வர்றதுக்கு நான் ஒன்று பண்ணுறேன். இது எப்படி எழுதுறேன்னா, 180 மைனஸ் 120 டிகிரி, இப்போ √3/2 எழுதுகிறேன். அதாவது 180 மைனஸ் 120 வெறும் 60 டிகிரி இல்லையா. சைன் 180 மைனஸ் தீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், அப்போ அங்கே எல்லாமே ப்ளஸ் தான், ஸோ நோ சேஞ்ச். அப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆங்கிள் என்னென்ன வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, 60 டிகிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, 120 டிகிரி. ஓகே, இப்போது இதை எடுத்துக்கலாம், அதாவது சைன் தீட்டா ஈக்குவல் டு −√3/2 சரியா. இப்போ இந்த இதில் வந்து சைனு 180 ப்ளஸ் தீட்டா, தட் இஸ் அப்போ இது வந்து மைனஸில் வந்துடும் இல்லையா. அப்போ −√3/2, அதாவது இங்கே தேர்ட் ஆர் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வர சான்சஸ் இல்லையா.
இப்போ இந்த தீட்டாவுக்கு நம்ம 60 டிகிரி கொடுத்தோம்னா sin of 180 plus 60 equal to minus root 3 by 2 னா sin 240 டிகிரி ஆகும் அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் 240 டிகிரி சரியா அதே மாதிரி இந்த 120 கொடுங்க sin 180 degree plus 120 degree को minus root 3 by 2 தான் வரும் அப்போ நான் sin இத ஆட் பண்ணினா என்ன வரும் 300 degree equal to minus root 3 by 2 இப்போ இங்க equal to 3 theta equal to 300 degree அவ்வளவுதான் next okay question number 6 prove that sin square pi by 18 sin square pi by 9 plus sin square 7 pi by 18 plus sin square 4 pi by 9 equal to நான் 2 னு ப்ரூவ் பண்ணனும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் நான் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இத மட்டும் எடுக்கலாம் அதாவது sin ஸ்கொயர் pi by 18 இத எப்படி எழுதுறேன்னா sin pi by 18 the whole square னு எழுதிக்கலாம் ஓகே இப்போ sin வந்து நம்ம cos ஆ மாத்தணும் அதாவது இங்க sin ஸ்கொயர் தீட்டா இது cos ஸ்கொயர் தீட்டாவா இருந்தா sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா 1 அந்த அந்த ஃபார்மேட் ஒன்று இருக்கு இல்லையா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்னு கொண்டு வர்றதுக்காக இப்போ இந்த சைனை வந்து நான் காசாக மாற்றுறேன் சைனை வந்து காசாக மாற்றணும்னா காஸ் பை மைனஸ் தீட்டா அதாவது காஸ் 180 காஸ் 90 மைனஸ் தீட்டா தட் இஸ் காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டாங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம் 90ங்கிறது பை பை டூன்னு போடலாம் இல்லையா காஸ் பை பை டூ மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா இப்போ இது எப்படி எழுதுறேன்னா சைனை வந்து காஸ் பை மைனஸ் பை பை 18 பை பை 2 மைனஸ் பை பை 18 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன் புரியுதா இது எப்படி எழுதியிருக்கேன்னு தெரியுதா காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் காஸ் ஆஃப் இதுக்கு வந்து நான் 18 வந்து எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன்னா இது 9 டைம்ஸ் போகும் இல்லையா இது 9 பை மைனஸ் பை த ஹோல் ஸ்கொயர் இப்போ காஸ் 8 பை பை 18 த ஹோல் ஸ்கொயர் இல்லையா இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இதை வந்து இப்படி போட்டுக்கலாம் ஓகே இப்போ இதை கேன்சல் பண்ணால் 4 இங்கே வந்து 9 அப்போ இது எப்படி இருக்குன்னா காஸ் இப்போ இந்த ஸ்கொயர் வேணால் உள்ளே கொண்டு வந்துடலாம் காஸ் ஸ்கொயர் 4 பை பை 9 இங்கே பாருங்கள் தோ இருக்கு பாருங்கள் சைனுக்கும் காசுக்கும் இதை நான் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன் சைன் ஸ்கொயர் பை பை 9 இது எப்படி எழுதலாம்னா சைன் பை பை 9 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் சேம் மெத்தடே யூஸ் பண்ண போகிறேன் காஸ் ஆஃப் பை பை 2 மைனஸ் பை பை 9 த ஹோல் ஸ்கொயர் அப்போது காஸ் ஆஃப் இதுக்கு வந்து நான் என்ன எடுப்பேன் எல்சிஎம் என்ன எடுக்கணும் 9 டூ சார் 18 எடுக்கணும் இதுக்கு 9 பை மைனஸ் பை த ஹோல் ஸ்கொயர் அப்போ காஸ் ஆஃப் 9 பையில் ஒரு பை போச்சுன்னா இங்கே என்ன வரும் இது 29 சார் 18 எடுத்திருக்கேன் 18னா இது 9 டைம்ஸ் போகும் இங்கே 9 வந்திருக்கு அப்படின்னா இது 2 டைம்ஸ் போகும் இல்லையா 2 பை 9ல 2 பை போச்சுன்னா 7 பை 7 பை பை 18 த ஹோல் ஸ்கொயர் இதை எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் 7 பை பை 18 இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் கொண்டு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பை பை 18க்கு பதிலாக என்ன போடலாம் இதை போடலாம் காஸ் ஸ்கொயர் 4 பை பை 9னு போடலாம் இதுக்கு பதிலாக என்ன போடலாம் இதை போட்டுக்கலாம் காஸ் ஸ்கொயர் 7 பை பை 18 போடலாம் இப்போ மீதி இருக்கிறது கொஷினில் சைன் ஸ்கொயர் 7 பை பை 18 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 4 பை பை 9 இதுதான் எடுத்துக்கிறோம் இப்போது இது ரெண்டையும் பாருங்கள் இதுலேயும் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதையும் இதையும் எடுத்துக்கலாம் சைன் ஸ்கொயர் தீட்டா தீட்டா ரெண்டும் சேமா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 இது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா தீட்டா ரெண்டும் சேமாக இருக்குது பாருங்கள் அப்போ தான் அதை ஆட் பண்ண முடியும் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 ஆன்சர் வந்துருச்சா ஹென்ஸ் ப்ரூவ்டு அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ் ஓவர் 3.3 ஓவர் உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் நல்லா புரிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ